புல்ஸ்டேட் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பற்றி காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். டாடா மோட்டார்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ஷைனிங்காக இருக்குது, இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல ஏறலமாக தெரியுது அப்படின்னு. இன்றைக்கி மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு அமோகமான ஒரு வரவேற்பை பெற்று நல்ல ஏறி இருக்கிறது. ஈக்விட்டி செக்மெண்ட்டில் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7% வந்து உயர்ந்திருக்கு. இதே ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் போய் ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா, டாடா மோட்டாரில் பண்ணியிருந்தாருன்னா, இன்றைக்கி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 7% வரைக்கும் அவருக்கு க்ரோத் கிடைச்சிருக்கும், அதாவது லாபம் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து அவர் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு 7000 ரூபா லாபம் கிடைச்சிருக்கும். பட் அப்படி இல்லாமல் இதையே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் பண்ணியிருந்தால் எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணிகிட்டே இருக்கோம், புல் ஸ்டேட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இதில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு பெக்குலியரான ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி. பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங், பென்னினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சில்லறை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம காசு சில்லறைன்னு சொல்லும்போது அது மாதிரி அங்கே அவங்க வெஸ்டர்னில் வந்து பென்னின்னு சொல்லுவாங்க, டாலர் பென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பென்னி லெவல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, புல் ஸ்ட்ரீட்டில் 35 காசு அல்லது 30 காசு அப்படின்னு இருக்கும்போது அதை ஒரு பென்னி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் அல்லது போட்டு வந்து 30 பைசாவில் என்ட்ரி கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பென்னி லெவல் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அந்த பென்னி லெவல் ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணும்போது அது 30 பைசாவுக்கு வாங்கினது என்ன செய்யலாம்னா, ஒரு 60 பைசாவுக்கு போச்சு அப்படின்னா ரெட்டிப்பு லாபம், டபுள் மணி ப்ராஃபிட் கிடைக்கும். அதை விட கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ப்ராஃபிட்டு கிடைக்கும். சில சமயங்களில் வந்து ஒரு 10 மடங்கு ப்ராஃபிட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மார்க்கெட்டில் வந்து அமைகிறது உண்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த டாடா மோட்டாரை பார்க்கும்போது, டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் வந்து பென்னி லெவலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 66% லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மி தான், ரிஸ்க் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிளில் 30 பைசாவுக்கு நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். யாருக்கு பண்ணியிருந்தோம்னா, நம்மகிட்ட பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த கோர்ஸ் வந்து பண்ணவங்களுக்கு இதை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து இதை கவனிங்க, அதை பாருங்கள், இதை நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் அசைன்மெண்ட் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். 30 பைசாவுக்கு டாடா மோட்டார்ஸோட 210 கால் ஆப்ஷன், 210ங்கிறது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 210 கால் ஆப்ஷன் 30 பைசாவுக்கு என்ட்ரி கிடைச்சிது. அது எங்கே போய் ரீச் ஆச்சுன்னு பார்த்தோம்னா 80 பைசாவில் போய் ரீச் ஆயிருக்கு. அப்போ இந்த ட்ரேடிங்கில் வந்து ஒரு பையிங் ஒரு செல்லிங் ஒரு லாட் பண்ணோம்னா, ஒரு லாட்டோட அளவு வந்து 3000 கவுண்ட்டு, ஒரு லாட்டோட கவுண்ட் வந்து 3000. அப்போ ஒரு லாட்டு எடுத்து ஒரு ட்ரேடர் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸில் 210 கால் ஆப்ஷனில் பண்ணியிருந்தாருன்னா, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 30 பைசான்னு பார்க்கும்போது அது லாட் சைஸில் மல்டிப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் வருது. அப்படியே ஒரு சாதாரணமான ஒரு சின்ன அமௌண்ட் வருது. இப்போ இந்த சின்ன அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா, 50 பைசா க்ரோத் கிடைக்கும்போது அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 66% ஈக்விட்டியில் பண்ணியிருந்தோம்னா, ஈக்விட்டியில் வந்து ப்ரைஸ் பார்த்தா இன்றைக்கி 158லேருந்து 170க்கு மேலே போயிருக்கு, அதோட அதிகமாக போயிருக்கு. சிஸ்டத்தில் இருக்குது 170.something போயிருக்கு, 158, 170 போயிருக்கு எங்கள் ஈக்விட்டியில். அப்போ ஈக்விட்டியில் வந்து ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ணி இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு, இன்ட்ராடேயில் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாட் சைஸ் வந்து 3000, என்ட்ரி வந்து 30 பைசாவில் கிடைச்சிருக்கு, 80 பைசாவில் ரீச் ஆகிருக்கு, 50 பைசா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டு மட்டுமே பார்த்தோம்னா, ஒரு 1500 ரூபா வந்து கிடைக்குது. ப்ராஃபிட் அமௌண்ட்டு மட்டுமே 1500 ரூபா கிடைக்கும். 900 ரூபாங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1500 ரூபா கிடைச்சி. அதான் அந்த பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு சின்ன என்லைட்மெண்ட்டு. இப்போ இந்த மாதிரியான சில ஸ்டாக்கில் வந்து பென்னி லெவலில் போய் நம்ம ட்ரேட் பண்ணால் எப்படி பண்ணுறது? அப்போ 30 பைசாவுக்கு கிடைச்சா எல்லாத்துலேயும் பண்ணிடலாமா? எல்லா கால் கூட்டிலையும் 30 பைசாவில் என்ட்ரி பண்ணிடலாமா? இல்லை 30 பைசாவுக்கு என்ட்ரி பண்ணால் ஒரு 80 பைசா கிடைக்குமா, இல்லை 50 பைசா கிடைக்குமா? அந்த மாதிரி கேள்விகள் எங்கே உங்கள் மனசில் வந்து வந்திருக்கலாம். அப்படி கிடைக்காது. எல்லா சமயங்கள்லையும் வந்து 30 பைசாவுக்கு வாங்கினா 80 பைசாவுக்கு போகுமா? கிடைக்காது. 30 பைசாவுக்கு வாங்கினா 50 பைசாவுக்கு போகுமா? கிடைக்காது. சில சமயங்கள் 30 பைசாவுக்கு வாங்கினா 3 ரூபாய் கூட போகும். அது வந்து சூப்பர் ஜாக்பாட்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி பென்னி லெவல் ஸ்டாக்கை வந்து எப்படி போய் நம்ம பிடிக்கிறது, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுதான் நம்ம கரெக்டான ஸ்டாக்காக, இதை நம்ம எப்படி எடுக்கிறது, 30 பைசாவுக்கு வாங்கலாமா, 55 பைசாவுக்கு வாங்கலாமா, அதை அது என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம அதை எழுந்து எடுத்து
ஹோல்டு பண்ணுறதா, இன்ட்ரடே பண்ணுறதா, ஹோல்டு பண்ணுறதா, ஹோல்டு பண்ண எவ்வளோ நாள் வச்சுக்கணும், எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், அது எப்போ எக்ஸிட் பண்ணி வரணும், டைரக்ஷன் எப்படி போகும், இதெல்லாம் நம்ம எப்படி செய்யறதுங்கிறத வந்து நம்ம ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் இதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பூ ஸ்டேட்டில் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ஃபோர் ட்ரிக்ஸ் தபால் வழி பயிற்சி அப்படின்னு நம்ம அடிக்கடி போடுறது உண்டு, பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஃபோர் ட்ரிக் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தபால் வழி பயிற்சி பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் வந்து தமிழில் இமெயிலில் ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்துடும். இந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து 25,555 கொடுத்து இதை படிக்கணுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்விகள் வரலாம். நீங்கள் தான் ட்ரேட் பண்ணுறீங்களே, நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்களே, நீங்கள் தான் நிறையா ஏர்ன் பண்ணிட்டீங்களே, நீங்கள் தான் இவ்வளோ வருஷம் மக்கள் இருந்திருக்கிறீங்களே, அப்போ எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சில பேர் கேட்கலாம். ஃப்ரீயாக கொடுக்கலாம் தான், என்னுடைய வீட்டு வாடகை ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக கொடுக்கலாம், என்னுடைய பெட்ரோல் ஃப்ரீயாக கிடைச்சா ஃப்ரீயாக கொடுக்கலாம், என்னுடைய மற்ற டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக கொடுக்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன் இல்லையா, இதோட அப்லோட் பண்ணுறது, இதுக்கான சிஸ்டம்ஸு, இதுக்கான நெட்டு, அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஓகே, நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது சம்பளம் கொடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக ஒர்க் பண்ண சொல்ல முடியும், பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாம் பண்ண முடியும். அதனால் வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ப்ரப்ரேட்டரி மெத்தட். இது எங்கேயும் நீங்கள் இந்த புக்லேயும் பார்க்க முடியாது. பண்ணிலோ ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது வந்து நம்மளே ப்ளூ ஸ்டீட்டில் இந்த 40 ஆண்டு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ரப்ரேட்டரி மெத்தட். இதை வந்து எங்கேயும் கிடையாது, நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ரொம்ப கம்மி, ஒரு 10 லாட் பண்ணுறதுக்கே ரொம்ப 10,000த்துக்குள்ளதாக ஆகும் 10 லாட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 10 லாட் பண்ணியிருந்தோம்னா அமோகமாக இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பென்னி லெவல் ட்ரேடிங்கை ஒரு ஒரு வாரத்துக்கு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக்கில் பண்ணாலே ரீசனபிள் ப்ராஃபிட் வரும். ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10 ட்ரேடிங் மட்டும் பண்ணிட்டு பேசாமல் வந்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் பற்றி நம்ம அழட்டிக்க வேண்டியதில்லை, மார்க்கெட் டைரக்ஷன் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நிஃப்டி எங்கே போனால் நமக்கு என்ன, பேங்க் நிஃப்டி எங்கே போனால் நமக்கு என்ன, ஸ்டாக்ஸ்லாம் எது நமக்கு பென்னி லெவல் கிட்டே வருதோ அதை மட்டும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம். அப்போ அதுக்காகத்தான் இந்த பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த கோர்ஸை வந்து உங்களை பண்ண சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து 25,555 தான், 4 லெசன் இருக்கும், ஒவ்வொரு லெசன்லேயும் ஒரு ட்ரிக் இருக்கும். இது நீங்கள் எம்ப்ளாய் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அது சரியாக வரும். ஏன் சரியாக வரும்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி, ரிஸ்க் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி, பட் ப்ராஃபிட் லெவல் எனார்மஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது வந்து அமோகமாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த டாடா மோட்டர்ஸ் நம்ம பண்ணோம். அப்புறம் கிட்ட சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து நாளைக்கு December 5 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 2வது நினைவு தினம். அம்மாவை நினச்சி அவங்களுக்கு இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.